பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை போதை பழக்கத்திற்கு அடிமையாவது அதிகரித்து வருகிறது. போதை பழக்கத்திலிருந்து இவர்களை மீட்க மாநில அரசு தற்போது தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி போதையின் தீமைகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மது, கஞ்சா, புகையிலை உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தங்களின் உடல்நிலை மற்றும் மனநிலை ஆகியவற்றை சீரழித்து மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதனால் அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்த உற்றார் உறவினர்களும் குடும்பங்களும் பாதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக சமுதாயத்திற்கு பாதிப்பும் ஏற்படுகின்றது. போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதும் கடத்தலை தடுக்கவும் அதை கட்டுப்படுத்தவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் மாவட்டம் மற்றும் மாநில எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் மாவட்டத்தில் சுமார் 1000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கஞ்சா வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவருடைய வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் நபர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கவும் நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருட்களை தடுக்கவும் அதனால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு வேலூர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் திரு இளங்கோவன் கூறும் பொழுது, ஆபரேஷன் 2.0 ஒழிப்பு முன்னிட்டு கடந்த 6 மாதங்களில் 4 மாவட்டங்களிலும் சேர்ந்து காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் துணையோடு ஆங்காங்கே 50க்கும் மேற்பட்ட குழுக்களை அமைத்து மாவட்ட எல்லைகளிலும் மாநில எல்லைகளிலும் சோதனை சாவடிகளை அமைத்து சோதனை செய்து கிட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை கைது செய்து 150க்கும் மேற்பட்ட எதிரிகளை கைது செய்து சுமார் 1000க்கு மேற்பட்ட கிலோ கஞ்சா வை பறிமுதல் செய்து ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட அனைத்து கஞ்சாக்களையும் வழக்குகளை பதிவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் நபர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மீண்டும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருக்க வழங்கப்படும் ஆலோசனைகள் குறித்தும் வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் சிவாஜி கூறும் பொழுதும், இங்க இந்த மாதிரி குடிநல நோயாளிகள் அடிமை ஆகிறவங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல டிட்டரன்ஸ் அப்படின்னு மாதிரி நாங்கள் மருந்துகள் ஆரம்பிப்போம். அதாவது அவங்களுக்கு அந்த போதை உடம்புல இறங்குற அளவுக்கு நாங்கள் போதைக்கு மாத்திரைகள் கொடுத்து அதை வந்துட்டு அவங்க உடம்புல அவங்களுக்கு வித்ட்ராவல் சிம்டம்ஸ் எதுவும் வராத மாதிரி, அவங்களுக்கு ஃபிட்ஸோ இல்லை குழப்பங்களோ எதுவுமே வராத மாதிரி மாத்திரைகள் கொடுத்து முதல்ல அவங்க அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவோம். அடுத்த கட்டமாக அவங்க திரும்ப குடிக்காமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அதுக்கான மாத்திரைகள், அதாவது டைசல்ஃபிராம் போன்ற மாத்திரைகள், இசிஜி, எக்கோ போன்ற டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாத்திரைகள் எடுக்கும்பொழுது அவங்களால திரும்ப குடிக்க முடியாது. அதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு நாங்கள் ஃபர்தர் கவுன்சிலிங் செஷன்ஸ் மூலமாக அவங்க குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் பேசி ஃபேமிலி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி அவங்க திரும்ப இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகாத மாதிரி அவங்கள பார்த்துக்குவோம். பொதிகை செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.